புதுச்சேரி உட்பட 10 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கே கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் ராஜஸ்தான் மாநில ஆளுநராக மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரான ஹரிபாவ் கிசன்ராவ் பாக்டே நியமிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநராக திரிபுரா மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மாவும், சிக்கிம் ஆளுநராக முன்னாள் MP ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஜார்க்கண்ட் ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் சந்தோஷ் கங்வாரும், சத்தீஸ்கர் ஆளுநராக முன்னாள் MP ராமன் தேகாவும், மேகாலயா ஆளுநராக கர்நாடக முன்னாள் அமைச்சர் விஜயசங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் ஆளுநராக அசாம் ஆளுநர் குலாம்சந்த் கட்டாரியாவும், அசாம் ஆளுநராக சிக்கிம் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.